கேட்கலாம் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸை. இந்த வீடியோவில் என்ன எதுவுமே ஸ்டாண்ட் இல்லை, ஒரு எதுவுமே இல்லைன்னு நினைக்கலாம். ஏன்னா தேனீக்கள் பொதுவாக வந்து எறும்புகள் ஏறிடும் தேனிப்பட்டியில். அப்போ இங்கெல்லாம் எறும்பு ஏறலையே, என்ன காரணம், எல்லா வீட்டையும் கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னா, தேனீக்கள் வந்து பொதுவாக இயற்கையவே இந்த தேனீக்கள் வந்து ஏதோ ஒரு பிராய்லர் கோழி போல உருவாக்கப்பட்டது கிடையாது. தேனீன பெருக்கங்களாகியே நிறைய பெட்டிகள் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த தேனிப்பட்டிகளை வந்து ஏன் இதை சொல்றேன்னா, இயற்கையாக இருக்கிற அடுக்கு தேனீக்களை வந்து பொதுவாக எறும்புகள்லாம் ஏறது கிடையாது. அங்கே வந்து ஸ்டாண்டில் வந்து பூச்சி மருந்துகளோ தேனி அதுக்காக ஏதாவது எறும்புகளை ஏறாத பொடிகளோ எதுவும் போறது கிடையாது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம், அங்கே என்ன தப்பு பண்ணியிருப்போம், ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் என்னன்னா, அங்க தேன் எடுக்கிறோம் அப்படின்னா தேன் கூட அழிச்சுதான் எடுப்போம். அப்போ கண்டிப்பா தேன்களை அழிச்சு எடுக்கும்போது கண்டிப்பா எறும்பேறும். இங்க அதே போல தேன் சீசன் அப்ப தேன்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த தேனுக்கு கீழே சிந்திருச்சு அப்படின்னா கண்டிப்பா எறும்பேறும். சக்கரை தண்ணி, அதாவது பூக்கள் இல்லாத காலகட்டத்தில இருந்து 1:1, ஒரு டம்ளர் சக்கரைனா ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு மிக்ஸி பண்ணி அந்த ரேஷியோல இந்த மேல தேனார பெட்டியில வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த உறிஞ்சு பார்க்கும். அந்த டைம்ல நீங்க கீழே சிந்திட்டா கூட எறும்புகள் ஏறும். அப்போ சாதாரண தேனிகளை எந்த ஒரு தேனோ சக்கரை பாவையோ சிந்தாம இருந்ததுன்னா கண்டிப்பா தேனி வந்து டிஸ்டர்ப் பண்றது வந்து எறும்புகள் ஏறாது. அதனால எறும்பு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பயன்படுத்துறத பொறுத்து தான் இருக்கு.